போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்டும் இதில் வந்து கொடுத்துட்றேன். ஏற்கனவே ஸ்டடி பிளான் பிடிஎஃப் டீடெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தேன். நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். செக் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த பிடிஎஃப்பும் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ்க்கான ஃபீஸ் என்ன, அதே அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அட்மிஷன் பண்ணிக்கிறது, எப்படி வந்து டெஸ்ட் எழுதுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் சரிங்களா. எந்தெந்த தேதியில் டெஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிற எல்லா பேசிக்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிக்குவோம் சரிங்களா. டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டே அது மட்டும் இல்லாமல் தேர்ஸ்டே வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் அடுத்த 18th May வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. 18th தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து எழுதிக்கலாம். அப்புறம் மறுபடியும் அடுத்த மண்டே நடக்கும், மறுபடியும் அடுத்த வியாழக்கிழமை நடக்கும். இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து போகுது. அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு 20 டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இதை நல்லா கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஒன்று கூட விடாமல் ப்ராப்பராக எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து எழுதியிருப்பாங்க, அதாவது நம்முடைய அதியமான் ஆப்லேயோ இல்லை வந்து வெப்சைட்லேயோ எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சும் இதுவும் வேறு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு PDF அப்படிங்கிறது சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் OMR ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிறவங்க கடைசி அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா PDF பண்ண போகிறீங்க சரியா. ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் PDFs வந்து கிடைக்கும், புக் பேக் கொஸ்டினுக்கான PDFs கொடுப்பாங்க, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஜிகே PDFs இருந்தால் அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் லெசன் வைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணால் ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டான PDF வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புக்ஸே இல்லைனா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இருந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா நம்முடைய அதியமானிலிருந்து தமிழ் GSக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும், சைக்காலஜிக்கு இல்லை சரிங்களா. ஸோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் சரிங்களா. ஓகே, இதில் வந்து உளவியல் மேக்ஸ் இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் பேட்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, ஆன்லைன் வீடியோ கிளாஸ் பேட்சு. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அட்மிஷன் நம்பர் இதுதான், அது நம்முடைய அதியமான் ஆப்பில் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஆகவும் உங்களுக்கு PDF டெஸ்ட்டை எது எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அவ்வளோதான். ஒவ்வொன்றா முடிக்க முடிக்க டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து வீடியோ கிளாஸ்க்கான பேட்ச், கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் டைரெக்டாக நம்முடைய கோயம்புத்தூர் அகாடமியில் வந்தும் ஆஃப்லைனில் வந்தும் டெஸ்ட் எழுதிக்கலாம். தருமபுரி பிரான்ச் போயிட்டும் அங்கேயே போயிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வாங்கிட்டு OMR மார்க் பண்ணி ரேங்க் இதெல்லாம் செக் பண்ணிட்டும் போய்க்கலாம் சரியா. இது இல்லாமல் இல்லை சார் எங்களால் வந்து இன்ஸ்டியூட் வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலேருந்தே நீங்கள் எழுதுறதுக்காக இந்த பேட்சில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சி விட்ருவாங்க, PDF அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு இல்லை அப்படியே வச்சு கூட OMR முடிச்சுட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கீ கொடுப்பாங்க, அதை மார்க் பண்ணி உங்களுடைய ரேங்க் என்ன மார்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரி இப்போது இது அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஜிபே நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வந்து தருவாங்க. அந்த அட்மிஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா. அந்த டீடைல்ஸ் தருவாங்க, பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்மிஷனுக்கான ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ டீட்டெயில்ஸ் வாங்குறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஸோ இதில் அட்மிஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். தென் உங்களை வந்து அந்த கோர்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிப்பாங்க, அந்த பேட்ச்சில் ஆட் பண்ணிப்பாங்க, வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலிகிராம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டே அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து டெஸ்ட் நடக்கும். அப்போ வந்து அதுக்கான PDF உங்களுக்கு வந்து நம்முடைய ஆப்பில் சேட் குரூப் இருக்கும், அதில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் தனியாக வந்து க்ரியேட் பண்ணலாம்.
சரிங்களா? அது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பேட்ச் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி வரும்ட்டு. ஆகும் மொத்தம் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்சதையும் அதுக்கான டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர், சொல்யூஷன் சரிங்களா, இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஆன்சருக்கு இருக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தேர்வுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 1899 அப்படிங்கிறது இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீஸு. ஒருவேளை நீங்கள் வந்து மே மந்த்க்குள்ளே, அதாவது மே 15th ஜாயின் பண்ண முடியல, சரி மே 16th ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீஸு அதுக்கப்புறம் 2300 அப்படிங்கிற ப்ரைஸும் மாறிடும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரியா? அடுத்து ஃபீஸ் என்னன்னு கேட்குறவங்களுக்கு சரியா, வீடியோ கிளாஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரும். அதில் வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வரும். ஸோ தேர்வு எப்போ முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், அந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். சார் எதை ஃபாலோ பண்ணி எழுதுறது அப்படின்னா ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கும், அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சரியா? தென் வேற என்ன கேள்வி, இப்போ உங்களுக்கு வந்து கொஷின் பிடிஎஃப் வழங்கப்படுமா, படிக்கிறதுக்கு பிடிஎஃப் வழங்கப்படுமா, அதை முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புத்தகத்தில் உள்ள பாடங்கள் அனைத்தும் கொடுத்துருவாங்க. புக்கில் என்னென்னாலும் கவர் ஆகுதோ அதெல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். புக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை அதிகமான புக்ஸ் எது கிடைக்குதோ நல்லது அதை வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் கடைசி முக்கிய குறிப்பாக வச்சுருப்போம் சரிங்களா, உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். பேசிக்காக ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஃபீஸு, எப்படி அந்த டெஸ்ட் பேட்ச் போகுது சரிங்களா? பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க, வெளியிலேருந்து வந்து எழுதுருவாங்க. சார் இன்ஸ்டியூட் வந்து எழுத முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே தனியாக உட்காந்து எழுதிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு பிடிஎஃப் ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எழுத வேண்டியதா, அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து தருவாங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் போகும் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும். எழுதுனீங்கன்னா தான் வரும் அடுத்து அந்த டெஸ்ட், அந்த டைமுக்குள்ளே எழுதலை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களை வந்து 10:00 ஒரு 12:30 வரைக்கும் எக்ஸாம்ஸை எழுத சொல்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கோங்க, காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே, ஈவினிங் 6 அந்த ஆன்சர் கீயே, சாரி உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஆன்சர் கீ கொடுப்பாங்கன்னா அதுக்குள்ளே ஷேர் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆன்சர் கீயே கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டிலேருந்து எழுதுருவங்க, இன்ஸ்டியூட் வராங்கன்னா வந்தாங்க 10 வராங்க, டெஸ்ட்டை எழுதுவாங்க, முடிச்சிருவாங்க, டிஸ்கஷன் போயிடும், முடிஞ்சிடும். இதே வீட்டிலேருந்து எழுதுருவங்க, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்கிப் பண்ணிகிட்டே போகாமல் இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம். அதுக்குள்ளே உங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். டைமுக்குள்ளே நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், முடிக்கலைன்னா ப்ராப்பரான ரீசன் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? இல்லை கொஸ்டின் மட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற சும்மா ஜாயின் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபீஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ணி படிக்கிறத படிங்க சரிங்களா? ஸோ இந்த பேட்சஸில் ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டடி பிளானை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவ்வளோ தான் பேசிக், எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தேதியில் டெஸ்ட் நடக்கும் அதுக்கான பிளான் பிடிஎஃப் இது எல்லாமே நான் ஏற்கனவே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பிளான் பிடிஎஃப் தகுந்த மாதிரி படிச்சுட்டு வந்து 18 டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கலாம் சரியா? இல்லை நேரில் நம்முடைய தருமபுரி இல்லை கோயம்புத்தூர் அகாடமியில் வந்தும் எழுதிக்கலாம். நேரடியான வகுப்புகளும் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க சரியா? அட்மிஷனும் பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர் பிரான்சஸ்லேயும் கிளாஸஸ் வந்து போகுது. ஓகே, அதே மாதிரி இப்போது தருமபுரியில் 2 ஃப்ரீ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு. தமிழ் ஜிஎஸ் போர்ஷன் வந்து 2 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, முடிஞ்சால் அதையும் போய் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு போனாலும் நாளைக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.